ஹாய் பசங்கல்ஸ் நீங்கள் நம்ம நவம்பர் ஸ்டோரி அப்படின்ற ஒரு வெப்சீரிஸோட செகண்ட் எப்பிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எபிசோட் நான் போட்டேன் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் என்ன பின் பண்ணிவிட்றேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த எபிசோட் போய்னா செம்ம பயங்கரமாக இருக்கும் அதனால நம்ம சீக்கிரம் வீடியோ பார்க்க போயில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் கீ பில் லைக் எங்கே அவ்வளோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தை ஓப்பன் பண்ணனே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காத்துறாங்க அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பிரசவ வரி வந்துருக்கு ஒரு மடர் வந்து பண்ணிங்கன்னா பிரசவத்தை பார்க்குறாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது ஆனால் அவங்க அம்மா இறந்துடுறாங்க சரி இதுக்கப்புறம் இந்த பையனை நம்மளே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து ஒரு சர்ஜன் அதனால் வந்து நிறையா பிரசவம் இல்லாமல் வேணால் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பண்ணீங்க ஒரு சட்டம் கேட்குது

அப்படின்னு போயினா இன்னொரு போலீஸ் சரி நான் உள்ளே போய் பாடியை பார்த்துடுறேன் அப்படின்னு போகும்போது ஃபுல்லாக படிங்கன்னா அந்த பாடி மேலே பெயிண்ட்டை ஊட்டி வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோன்கிட்ட போலீஸ் விசாரிக்கும்போது இது வந்து ஊ வீடு தான் நம்ம அப்போ சாவி ஊங்கிட்ட தானோ அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் இல்லாத மாதிரி ப்ரோக்கர் யாராவது வீடு பார்க்க ஊட்டிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணும்போது சாவி தேவைப்படும்னா இந்த கரண்ட் பாக்ஸ் மேலே ஒரு சாவி வச்சிருந்தேன் சார் அதை வச்சுட்டா இப்போ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பையனா ஹீரோனி பையனா சொல்கிறாங்க கான்ஸ்டபிள் பையன் அவங்களுக்கு எதாவது வேண்டாடவங்க இருக்காங்களா அப்படின்லாம் கேட்குறாரு இல்லை அப்படின்னு ஹீரோனு சொல்லும்போது இந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது எங்கள் அப்பா பேர் கணேசன் அவர் ஒரு க்ரைம் நாவல் ரைட்டர் அப்படின்னு மேனே ஹீரோனி சொல்கிறாங்க கணேசன் பொண்ணாமா நீ அப்படின்னு மேனே இன்ஸ்பெக்டர் வராது வந்துட்டு நான் ஒரு பெரிய ஃபேன்மா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நான் வீட்டில் வந்து உங்கள் அப்பாக்கிட்ட பேசிக்கிறாமா அப்படின்னு பையனா இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் சரி உள்ளே வந்து பாடி வந்து யாருன்னு உனக்கு தெரியலான்னு பாரு அப்படின்னு பையனா இன்ஸ்பெக்டர் உள்ள கூப்பிடும்போது ஹீரோనికి பையனா தெரியும் அந்த 911 வந்த அந்த லேடி தான் தெரியும் ஆனா பையனா எனக்கு தெரியல அப்படின்னு என்ன சொல்லிடுறாங்க இந்த பிரச்சனை நடக்கிற இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு கார் வருது அப்புறம் அந்த கார் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசு அப்படின்னு போயினா ஒருத்தர் இருக்காரு என் வீடு இருக்க இருக்கான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது காரை இங்கே நிறுத்திட்டு நண்டு போங்க அப்படின்னு வேணால் போலீஸ் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வீடு உள்ளே போகலாம் அப்படின்னு போகும்போது க ஒரு கவலை நண்டு இருக்கார் பார்த்தீங்களா ஏதாவது சத்த கேட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப நாளாக வீட்டுக்கே வரலை இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு வேணா அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்துட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு வேணால் சொல்லிவிரு அவரும் ஓகே அப்படின்னு பண்ணா சொல்லிடுறாரு நிறைய வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து நேற்று நைட் என்ன நினச்சி அப்படின்னு பண்ணா நினச்சி பார்க்குறாங்க அவங்க அப்பா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டக்கரையாக இருந்தவனே அவங்க வீட்டுக்கு வந்து குளிக்க வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பையனா பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் குழந்தை குழந்தைன்னு பையனாக சொல்லி இருப்பார் அப்புறம் வேலை செய்கிறவங்க கிட்ட மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவர் சாப்பிட்றதுலலாம் ஒரு ரூமில் போய் தேடி பாருங்க அப்படின்னு அப்படின் ரூமில் போய் தேடி பார்க்கும்போது மாத்திரை பையனா சாப்பிட்றாமல் அவர் நிறையா மாற்றையே ஒழிச்சிருப்பார் அவரேன்னா மாற்றை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பையனா நிறையா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க மாத்திரை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஆனால் அவர் சாப்பிடவே மாற்றார் குரண்டெல்லாம் எதுவும் இல்லை அப்படிலாம் பண்ணால் ஈரோனி சொல்லுவாங்க ஈரோனியோ ஃப்ரெண்டு போயினா அவனு பயமாக இருக்குது அப்படின்னு போய் ஈரோனிக்கிட்ட சொல்ல 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 சொல்லி திருக்காரு அவரெல்லாம் மெயினாக பையனா அவங்களுக்கு மாத்திரலாம் கொடுத்து பையனா தூங்க வச்சிடறாங்க ஈரோனி பையனா நான் செயினில் பார்த்த லேடி அங்கேயும் செத்து கிடக்காங்க எங்கள் அப்பா வண்டி ஏன் நவம்பர் சிக்ஸ்டீன் நான் மட்டும் இந்த வீட்டுக்கு போகிறாரு நிறையா கேள்வி இருக்கு ஆனால் அதுக்கு ஆன்சரே தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈரோனியை ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன போலீஸ்க்கான கேள்வி கேட்பா தெரியுமா சாவி உங்கிட்ட இருக்கா அப்போ எப்படி போனோம் உள்ளே போயிருக்கோம் அப்படின்னு கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது ஈரோனி பையனா கரண்ட் பாக்ஸ் மேலே இந்த சாவி பையனை எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சாவியை நான் இப்போ வந்து தூக்கி போத்துறேன் ஒரு சாவிதான் இப்போ என்கிட்ட இருக்கும் நாளைக்கு காலைல ஐன் பஞ்சக்காரன் வந்து ஒரு ஆளுங்களை கூட்டி தருவான் வீடு வீடு பார்க்க அவனு சாவி இல்லைன்னு சொல்லுவான் நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் அப்போ வந்து அவன் போய் தொடர்ந்து பார்க்கும்போது அங்கே போனக்கா இருக்கும் அப்படின்னு வேணா இரணி பிளான் பண்ண சரி அப்போ அட விடு உங்கள் அப்பா அங்கே எல்லாரும் விட்டு வந்து நேரம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்து வீட்டுக்கு வந்து வீடு பார்க்க வந்தவங்க புரோக்கர்ஸு பெயிண்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துருக்காங்க அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த போனது மேலே அப்பா கைதை ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் நான் வந்து பெயிண்ட் தூட்டி தண்ணியிருக்கேன் அவனத்து மேல அப்படின்னு வேணா சொல்றாங்க சரி இவ்வளவும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா பெஸ்ட் க்ரைம் நாவல் ரைட்டர் அப்படின்னு வேணா சொல்றாங்க இதெல்லாம் போய் நான் இப்போ நினைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயினி இயேசு அப்படிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்து தருவோம் அப்படின்னு எழுதி கொடுத்து கொடுத்துருக்காரு நீ இந்த வீட்டுக்கு எத்தனை நாளாக வரல அப்படின்னு பையனா போலீஸ் கேட்கும் ரொம்ப நாளாவே ஒரு மாசமே வரல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் நீ என்ன வேலை பாக்குற அப்படின் போது நான் வந்து ரிட்டையர்டு அப்படின்னு பையனா சொல்றாரு அந்த இடத்துல போஸ்ட்மார்டம் டாக்டர் பையனா இருந்துட்டு சார் என்ன வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் உங்க ஜூனியர் அப்படின்னு சொல்லும்போது ஆ ஞாபகம் இருக்கு அப்படின்னு பையனா அந்த ஏசும் சொல்றாரு நீங்க இருக்கு இங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது என் வீட்டு பக்கத்தில் ஒரு கொலை நண்டுச்சா இருக்கிறேன் எங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு ஓ அந்த யார் நாங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு தருவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன போலீஸும் டாக்டரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் வந்து கூத்திருப்பேன் என்ன பொணத்தை காத்து மாறாரு க்ளூ கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவரே பண்ணிங்கன்னா அந்த பொணத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு என்ன கேட்கறாரு அந்த பணத்தை போய் பார்த்தோன்னே போயின்னா முடுகில் பையனா நிறையா டாட் 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 டாக்டர் பையனா போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கழுத்து இருக்குது பண்ணிங்களா அங்கேயும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடி பத்து இருக்கும் அப்புறம் இந்த முடுகில் குட்டியிருக்காங்களே இது வந்து இறக்கறதுக்கு முன்னாடி கூட்டியிருக்காங்களா இரண்டருக்கு அப்புறம் குட்டியிருக்காங்களா அப்படின்னு போயினா பையனா பையன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்கிட்டலாம் கேட்குறாரு அப்புறம் அவங்க எனக்கு தெரிஞ்சுமே நான் சொல்கிறேன் சார் இது வந்து இரண்டருக்கு அப்புறம்னா வந்து குட்டியிருக்கணும் அப்படின்னு பையனா அவரும் சொல்கிறார் ஸ்பாட்டில் கண்டுபிடிச்ச வெப்பன்லாம் கொஞ்சம் காத்துங்க அப்படின்னு பையனா கேத்து வாங்க முடியல எந்த வெப்பன்மே இல்லை இருக்க வாய்ப்பே இல்லை அது ஒரு கழுத்துக்கிட்ட ஒரு அடி இருக்கும்ல அதில் வந்து நான் ஸ்பாட்டில் வந்து பார்த்தாரன் எனக்கு அது என்ன வெப்பன் தெரியும் அப்படின்னு போனால் ஸ்பாட்டில் போய் பார்க்க போகிறாரு அங்கே போயிட்டு ஒன்று போயினா இந்த இன்வாய் குட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்புறம் நம்ம ஹீரோனையும் வராங்க சீல் வைக்க போகிறாங்க வீட்டை அதுக்கு வந்து சைன் போடணும்னு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது வெயிட் பண்ணுங்கம்மா உள்ள பெரிய ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு போயினா சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஏன் ஒரு போலீஸ் பையனா கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னு பாட்டிங்கன்னா ஏன் வந்து முடுகளை அத்தனை வாட்டி குட்டியிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அறான் வந்து எனக்கு வந்து பிடிப்படலை அவன் வந்து உயிரோரம் இருக்கும் ஊர் வந்து கழுத்தில் வந்து ஒரு வாட்டி குட்டியிருக்கான் அவனுக்கு வந்து கோவம் இருந்துச்சுன்னா அள்ளி நிறையா வாட்டி குட்டியிருக்கலாம் ஆனால் வந்து அவன் அப்போ குட்டாமல் முடுகளை ஏன் குட்டணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் இன்னொரு ஆஃபீஸர் அவனுக்கு அவங்க மேலே கோவம் ஒன்று இருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லும்போது உயிரூரில் இருக்கும்போது கோவத்தை காட்டினா ஓகே ஆனால் இரண்டு இருக்கப்புறம் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது இல்லை வந்து ரெண்டு பேர் வந்து இன்வால்வ் ஆகிக்க வாய்ப்பு இருக்கு ஒருத்தன் வந்து நல்லா பிளான் பண்ணியிருக்கான் நல்லா பெயிண்ட்டை ஊட்டியிருக்கான் பெயிண்ட் விட்டவராக ஒருத்தன் முன்னோருத்த வந்து ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இரண்டு இத்தனை இத்தனைவாதி கொடுத்திருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பே கிடையாது எப்படி அப்படின்னா சொல்லி இதெல்லாம் ஹீரோனையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட ஏசி வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு அவர் கார் டிக்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு பையன் பையனாக மயக்கத்தில் இருக்காங்க அப்படியே பையனாக ஃபர்ஸ்ட் எப்பிசோட முடிச்சிடுறாங்க